உண்மையிலேயே இந்த தேர்தல் உங்களுக்கு தெரியும் ஐக்கிய மக்கள் சக்தி இந்த மாவட்டத்தில் இன்ஷால்லா இரண்டு ஆசனங்களை பெறுவதற்கு இருக்கின்றது அந்த இரண்டு ஆசனங்களும் ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் உடைய ஆசனங்களாக பெற வேண்டும் என்பதற்காக நாங்கள் நியோகத்தை வகித்திருக்கின்றோம் உண்மையில் மூதூர் பிரதேசத்துக்கான இந்த வேட்பாளரை நாங்கள் நியமிப்பதற்காக நான் கொழும்பூர் கலந்து சென்ற பொழுது அங்கு கௌரவ முன்னாள் பிரதி அமைச்சர் அப்துல்லா மௌரூப் அவர் மூதூர் பிரதேசத்துக்கு இந்த வேட்பாளரை கொடுக்க தேவையில்லை ஒரு தமிழ் வேட்பாளரை போட வேண்டும் என்று அங்கு சண்டை பிடித்துக் கொண்டிருந்தார் வெறுகளில் இருக்கின்ற ஐயரை அழைத்து வந்திருந்தார் தமிழ் பிரதேசத்துக்கான அந்த வேட்பாளரை போட வேண்டும் மூதூர் பிரதேசத்துக்கு வேட்பாளர் தேவையில்லை என்று கூறியிருந்தார் உண்மையிலேயே நாங்கள் நானும் எங்களுடைய கௌரவ தேசிய தலைவர் அவர்களும் சஜித் பிரேமதாஸ் அவரோடு சண்டை பிடித்து விவாதித்து தான் இந்த மூதூர் பிரதேசத்துக்கான இந்த வேட்பாளரை நாங்கள் பெற்றிருக்கின்றோம் உண்மையிலேயே உங்களுக்கு தெரியும் இந்த கிடைத்த சந்தர்ப்பம் மாவட்டம் முழுக்க கிட்டத்தட்ட 35,000 மேற்பட்ட ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் வாக்குகள் இருக்கின்றது அந்த வாக்குகளை நாங்கள் இருவருக்கும் அளித்தோம் என்றால் இரண்டு பிரதிநிதிகளை பெறக்கூடிய சாத்தியம் இருக்கின்றது உங்களுக்கு தெரியும் தற்பொழுது கௌரவ அப்துல்லா மௌரூப் அவர்களுக்கும் கௌரவ இம்ரான் மௌரூப் அவர்களுக்கும் வாக்குச்சரிவு ஏற்பட்டிருக்கின்றது எங்கள் இருவரையும் நீங்கள் பாராளுமன்றம் அனுப்ப வேண்டுமாக இருந்தால் மூதூர் பிரதேசத்தில் இருந்து அந்த மூணாவது விருப்ப வாக்கை நீங்கள் யாருக்கும் அளிக்க கூடாது இரண்டு பேருக்கு மாத்திரம் அளிக்கின்ற பொழுது வெள்ளமணல் தொடக்கம் புல்மோட்டு கிண்ணியா அதே போன்று கந்தளாய் முள்ளிப்புத்தான பிரதேசங்களுக்கு நான் எங்களுடைய நவாஸ் ஆசிரியரை என்னுடைய கையோடு என்னோடு நான் அழைத்து செல்கின்றேன் என்னுடைய உண்மையிலேயே நான் உங்களுக்கு தெரியும் மார்ச் 17 வேட்புமனு தாக்கல் அதாவது வேட்புமனு பத்திரத்தில் நாங்கள் கை சாத்திட்டவுடன் அடுத்த நாள் மார்ச் 18 என்னுடைய முகநூலில் ஒரு பதிவையிட்டிருந்தேன் இந்த முறை இன்ஷா அல்லாஹ் என்னுடன் சேர்ந்து மூதூருக்கான ஒரு பிரதிநிதியையும் நான் பாராளுமன்றம் அடைத்து செல்வதற்கான வியூகத்தை அமைத்திருக்கிறேன் என்று கூறியிருந்தேன் அதே போன்று உங்களுக்கு தெரியும் அதற்கான பல வியூகங்களை வகுத்து அதற்குரிய வேலைகள் நடந்து கொண்டிருக்கின்றது ஒவ்வொரு மேடையிலும் வெள்ளமணல் தொடக்கம் புல்மோட்டை வரை தொடர்ச்சியாக எங்களுடைய வேலைகள் அல்ஹம்துலில்லாஹ் ஒன்றாக நாங்கள் செயல்பட்டு கொண்டிருக்கின்றோம் இதுதான் முதல் தடவை கிண்ணியா வேட்பாளரும் மூதூர் வேட்பாளரும் ஒன்றாக இணைந்து செயல்பட்டு ஒரே ஒரு தேர்தல் இந்த 2020 பாராளுமன்ற தேர்தல் என்பதை நீங்கள் நினைவில் வைத்திருக்க வேண்டும் கிட்டத்தட்ட நீண்ட காலமாக மூதூர் பிரதேசம் ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரசின் கோட்டை திருகோணமலை மாவட்டத்தில் முஸ்லிம் காங்கிரஸை கட்டியாக வைத்திருக்கின்ற இந்த மூதூர் பிரதேசத்துக்கு கிட்டத்தட்ட 60 காலமாக 1948 காலத்திலிருந்து நீங்கள் ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் கிடைக்காதா என்று ஏங்கிக் கொண்டிருக்கின்ற இந்த மூதூர் பிரதேசத்துக்கு கிடைக்கின்ற அந்த இரண்டு பாராளுமன்ற உறுப்பினரும் ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரசுக்கான இரண்டு உறுப்பினர்கள் வருவதற்கான அந்த வியூகத்தை எங்களுடைய கௌரவ தேசிய தலைவரோடு சேர்ந்து நாங்கள் வகித்திருக்கின்றோம் இன்ஷா அல்லாஹ் நீங்கள் அளிக்கின்ற அந்த வாக்கு என்னுடைய டெலிபோன் சின்னத்துக்கும் அதே போன்று என்னுடைய இலக்கமான 5 இலக்கத்துக்கும் அதே போன்று உங்களுடைய மண் பிறந்த உங்களுடைய மண்ணின் மைந்தன் நவாஸ் ஆசிரியருக்கு 7 நம்பருக்கும் அளிக்கின்ற வாக்கு இன்ஷா அல்லாஹ் 8 மாதம் 6 இரண்டு பாராளுமன்ற உறுப்பினர்கள் முஸ்லிம் காங்கிரஸ் உறுப்பினர்கள் என்று வெற்றி பெற செய்ய வேண்டும் என்று கேட்டு விடைபெறுகின்றேன் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து தொடர்ந்து கடந்த காலங்களில் முஸ்லிம் சமூகத்திற்கு நடைபெற்ற அநீதிக்கு எதிராக போராடி முஸ்லிம் சமூகத்தை மீட்டெடுத்தமைக்காக நன்றி தெரிவித்து வாழ்த்து மடலொன்றை வழங்குவதற்காக முன்னாள் மாகாண சபை உறுப்பினரும் சிரேஷ்ட சட்டத்தரணியும் கட்சியின் உயர்பீட உறுப்பினருமான ஜே எம் லாஹீர் சார் அவர்களால் வாழ்த்து மடல் கையளிக்கப்படுகின்ற நிகழ்வு நடைபெற இருக்கின்றது தொடர்ந்து உரை நிகழ்த்துவதற்காக முன்னாள்
உயர் கல்வி அமைச்சரும் நகர திட்டமிடல் நீர்வளங்கள் வடிகால் அமைப்பு அமைச்சரும் இலங்கை முஸ்லிம் அரசியல்வாதிகளின் தலைவரும் முஸ்லிம் சமூகத்தின் அநீதிக்கு எதிராக குரல் கொடுத்த முஸ்லிம் காங்கிரஸின் தேசிய தலைவர் அல்ஹாஜ் ராவ் ஹக்கீம் சார் அவர்களை அன்போடு நேருக்கு அழைக்கின்றோம். பிஸ்மில்லாஹ் ரஹ்மான் ரஹீம் நஹ்மதுஹு வ நஸல்லி அலா ரசூலில் கரீம் வாஅதஸிமு பிஹப்லில்லாஹி ஜமீஅன் வ லா தஃபர்ரக் ஹஸ்புனல்லாஹு வ நிஅமல் வக்கீல் வ நிஅமல் மௌலா வ நிஅமல் நஸீர். ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸின் உற்சாகமான இந்த தேர்தல் பிரச்சார கூட்டத்தில் எமது கட்சியின் சார்பில் போட்டியிடுகின்ற வேட்பாளர்கள் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் பிரதி அமைச்சர் சகோதரர் எம் எஸ் தௌஃபிக் அவர்களே, எமது கட்சியின் சார்பில் இந்த மண்ணை பிரதிநிதித்துவப்படுத்தி போட்டியிடுவதற்காக நியமிக்கப்பட்டிருக்கின்ற ஏழாம் இலக்கு வேட்பாளர் சகோதரர் ஆசிரியர் நவாஸ் அவர்களே, இங்கு எமது கட்சியை மாகாண சபையிலே பிரதிநிதித்துவப்படுத்துகின்ற சகோதரர் சட்டத்தரணி லாஹிர் அவர்களே, எமது கட்சியின் தேர்தல் ஒருங்கிணைப்பு குழு தலைவராக மத்திய குழுவின் தலைவராகவும் செயற்பட்டுக் கொண்டிருக்கின்ற சகோதரர் ஜவாத் அவர்களே, எமது இந்த மூதூர் பிரதேச சபையின் தவிசாளர் சகோதரர் அரூஸ் உட்பட பிரதேச சபை உறுப்பினர்களே, குறிப்பாக இந்த நிகழ்வுக்கு வருகை தந்திருக்கின்ற எமது முன்னாள் மாகாண சபை அமைச்சரும் அம்பாறை மாவட்டத்தின் தேர்தல் ஒருங்கிணைப்பு குழுவின் தலைவருமான சகோதரர் எம் எஸ் உதுமாலபி அவர்களே, எங்களுடைய கட்சியின் செயலாளர் நாயகம் பிரதி செயலாளர் நாயகம் சகோதரர் மன்சூரி காதர் அவர்களே, எமது கட்சியோடு வந்து இணைந்து கொண்டு எமது இயக்கத்தை தனது இறுதி மூச்சு வரை அதிலே ஈடுபட்டு அதற்கு பங்களிப்பேன் என்று எங்களோடு இணைந்து கொண்டிருக்கின்ற முன்னாள் எதிர்கட்சி தலைவர் சகோதரர் ராஜேஷ் அவர்களே, சகோதரர் நௌஃபல்டீன்
உட்பட இங்கு மேடையில் இருக்கிற கட்சி பிரமுகர்களே, திரளாக குறுமியிருக்கின்ற இந்த மூதூரின் அன்பு நெஞ்சங்களே, கட்சி ஆதரவாளர்கள், அபிமானிகள், தொண்டர்கள், தோழர்கள், தூரத்தே இருந்து வீடுகளுக்குள்ளே இருந்து கேட்டுக்கொண்டிருக்கின்ற தாய்மார்கள், சகோதரிகள் உட்பட எல்லோருக்கும் என்னுடைய பணிவான சலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. திருகோணமலை மாவட்டத்தின் அரசியலில் ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் இம்முறை ஒரு வித்தியாசமான வரலாற்றை படைக்க இருக்கிறது. அதற்கான தடயங்களை நான் போன இடங்களில் எல்லாம் பார்க்கிறேன். இன்று முகநூலிலும் ஏனைய சமூக வலைத்தளங்களிலும் எமது கட்சிக்கான ஆசனங்கள் ஒன்றல்ல ரெண்டாகத்தான் இந்த முறை வரப்போகிறது என்பதற்கான சாத்தியப்பாடுகளை தாராளமாக பார்க்கிறோம். இந்த மாவட்டம் இந்த நாட்டு முஸ்லிம்களுடைய வாக்காளர் தொகையில் எந்தெந்த மாவட்டங்களில் ஆக அதிகக்கூடிய அதிகபட்சமான ஆசனங்களை வெல்லுகின்ற வாய்ப்பு இருக்கின்ற மாவட்டங்கள் என்று கணக்கெடுப்பதாக இருந்தால், அதில் அம்பாறை மாவட்டத்திலே இம்முறை நாங்கள் ஐக்கிய மக்கள் சக்தி என்று உருவாக்கியிருக்கின்ற இந்த புதிய பிரமாண்டமான அரசியல் கூட்டணியின் ஒரு மாவட்டத்தின் போனஸ் ஆசனத்தை வென்றெடுக்கின்ற முயற்சி, அந்த முயற்சியில் இன்று கட்சிக்கு வெளியிலே இருக்கின்ற மாற்றுக் கட்சிக்காரர்களும் நாங்கள் அம்பாறை மாவட்டத்தின் போனஸ் ஆசனத்தை வெல்வதற்கு ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் இணைந்திருக்கின்ற ஐக்கிய மக்கள் சக்தியை ஆதரிப்பதன் மூலம் மாத்திரம்தான் எங்களுக்கு அந்த மாவட்டத்தின் வெற்றியை உறுதிப்படுத்த முடியும் என்ற செய்தியை சொல்வதற்காக நாளை முதல் முக்கியமான அரசியல் பிரமுகர்கள் மேடையேற இருக்கிறார்கள். ஏனென்றால் இந்த நாட்டின் அரசியலில் என்றும் இல்லாத பெரிய ஒரு சவால் ஒன்று இந்த ஆட்சியாளர்கள் மிக அலட்சிய போக்கோடு முஸ்லிம் சமூகத்தை நடத்துகிற ஒரு நிலவரம் வந்துவிடுவதற்கு அச்சாணியாக இந்த நாட்டிலே முஸ்லிம்களுடைய அரசியலில் அம்பாறை மாவட்டத்தை முஸ்லிம் காங்கிரஸின் ஆதரவு இல்லாமல் ஒரு தேசிய கட்சி வென்ற வரலாறு அண்மை காலத்திலே நடந்தது கிடையாது. இந்த வீதாசார தேர்தல் முறை வந்த காலத்திலிருந்து நாங்கள் இந்த விவகாரத்திலே மிக கவனமாக இருந்திருக்கிறோம். எங்களுடைய தலைவர் அவர்கள் போட்டியிட்ட முதல் தேர்தலில் மிக சொற்ப வாக்கு வித்தியாசத்தில் நாங்கள் தனித்து போட்டியிட்ட காரணத்தினால் எங்களால் அந்த ஆசனத்தை, அந்த போனஸ் ஆசனத்தை பெற முடியவில்லை. இருந்தாலும் தலைவருடைய மறைவுக்கு பிறகு நாங்கள் மரச்சின்னத்திலே அம்பாறை மாவட்டத்தில் போனஸ் ஆசனத்தை வென்றது மாத்திரமல்ல, தொடர்ந்தேச்சியாக தேசிய கட்சிகளோடு இணைந்து அந்த மாவட்டத்தின் வெற்றியை உறுதிப்படுத்துவதற்கான முயற்சியிலே நாங்கள் சாதனை படைத்திருக்கிறோம். அது இந்த முறை தவறுமாக இருந்தால் எங்களை பொறுத்த மட்டிலே இந்த ஆட்சியில் இருக்கின்ற ஆட்சியாளர்களின் ஆணவ போக்கு, அகங்கார போக்கு, அதற்கு சவால் விடுகிற, அதை கட்டுப்படுத்துகிற, அதனால் ஏற்படுகின்ற ஆபத்துகளை தடுத்து நிறுத்துகின்ற அந்த முயற்சியில் எங்களுக்கு பாரிய பாதிப்புகள் ஏற்பட்டுவிடும். எனவேதான் அந்த மாவட்டத்தை வெற்றி கொள்வது மாத்திரமல்ல, அதற்கடுத்தபடியாக ஒப்பீட்டு ரீதியில் ஆகக்கூடிய விகிதாசாரத்தில் மூன்று இனங்களுக்கு மத்தியில் வாக்குகள், முஸ்லிம் வாக்குகளின் செறிவு கூடிய மாவட்டம் திருகோணமலை மாவட்டம். விகிதாசார ரீதியில் அம்பாறை மாவட்டத்தில் இருக்கின்ற முஸ்லிம்களுடைய
வாக்கு விகிதாசாரத்தை விடவும் எண்ணிக்கை இல்லாமல் விகிதாசார அடிப்படையில் கூடுதலான விகிதாசாரத்தை கொண்ட ஒரு மாவட்டமாக திருகோணமலை மாவட்டம் இருந்து கொண்டிருக்கிறது. எனவே இந்த மாவட்டத்தில் ஒரு தேசிய கட்சியினூடாக போனஸ் ஆசனத்தை பெறுவதற்கு முஸ்லிம் காங்கிரஸ் என்ற இந்த பேரியக்கம் இணைந்திருக்கின்ற போது அது நித்தியமாக சாத்தியமாகும். இன்று எங்களுடைய தோழர்கள் அகில இலங்கை மக்கள் காங்கிரஸை சேர்ந்தவர்களும் திருகோணமலை மாவட்டத்தில் ஒரே அணியில் இருக்கின்ற காரணத்தினால் இங்கு இந்த போனஸ் ஆசனத்தை பெறுவதென்பது ஓர் அணியிலே போட்டியிடுகின்ற போது நிச்சயமாக சாத்தியப்படுகின்ற விஷயம். இதை நாங்கள் அம்பாறையிலும் செய்து கொள்ள வேண்டும் என்பதற்காக நிறைய பேச்சுவார்த்தைகள் நடத்தினோம். ஆனால் தனியே போட்டியிட்டு எங்களுக்கு சவாலாக ஒரு ஆசனத்தை பெற்றுக் கொள்ளலாம் என்ற ஒரு தப்பு கணக்கை போட்டு இன்று அகில இலங்கை மக்கள் காங்கிரஸ் நிச்சயமாக அம்பாறை மாவட்டத்தில் ஆசனத்தை இழந்துவிடும் என்ற நிலைமை உருவாகி இருக்கிறது. என்றால் மக்கள் மத்தியில் திருகோணமலையில் சேர்ந்து போட்டியிடுகிற போது அம்பாறையில் ஏங்கணித்து போட்டியிடுகிறார்கள். இங்கு சேர்ந்து போட்டியிட்டு அவர்களுக்கு ஆசனத்தை வென்று கொள்ளலாம் என்ற ஒரு நிலவரம் சென்ற முறை நாங்கள் விட்ட ஒரு பாரிய தவறினால் அப்படியான ஒரு நிலவரம் ஏற்பட்டது. நாங்கள் எங்களுடைய ஆசனத்தை இழந்தோம். இழந்ததுக்கு காரணம் இந்த மூதூர் மண்ணிலே நாங்கள் ஏதோ அடையாளம் இல்லாத ஒரு இயக்கத்துக்கு அந்த வேட்பாளர் அந்தஸ்தை கொடுத்தோம். இங்கு அது சம்பந்தமான கட்சிக்குள்ளே சற்று பிணக்குகளும் பிரச்சனைகளும் ஏற்பட்டன. இருந்தாலும் கட்சி தலைமை மட்டக்களப்பு மாவட்டத்திலே செய்து கொண்ட ஒரு உடன்படிக்கையின் பிரகாரம் இங்கும் நாங்கள் இந்த நல்லாட்சிக்கான தேசிய இயக்கத்துக்கு அந்த ஆசன ஒதுக்கீட்டை செய்து கொடுத்திருந்தோம். அது வீட்டிலே எங்களுக்கு பாதகமாக அமைந்தது என்பது குறித்து முழு மாவட்டமும் கவலைப்பட்டது. இருந்தாலும் தலைமை இந்த மாவட்டத்தின் கட்சி ஆதரவாளர்களை நான் கைவிட முடியாது. அதற்கென்று ஒரு தேசிய பட்டியல் ஆசனத்தை நாங்கள் ஒதுக்கி கொடுத்தோம். ஆனால் நிச்சயமாக இந்த மாவட்டத்தில் தேசிய பட்டியல் ஆசனத்தில் ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் முதலீடு செய்தது ஒரு பெரிய வருமானத்தை அந்த கட்சிக்கு ஈட்டு தரும் இந்த தேர்தலில் என்பதை எங்களுடைய பாராளுமன்ற உறுப்பினர் எம் எஸ் தௌஃபீக் அவர்கள் நிரூபித்திருக்கிறார்கள். இந்த இந்த கட்சியின் முதலாவது தேர்தலில் மாகாண சபை தேர்தலில் 88 நாங்கள் திருகோணமலை மாவட்டத்தில் 5 ஆசனங்களை பெற்றோம். 5 ஆசனங்களை அடைந்த நாங்கள் அதற்கு பிற்பாடு படிப்படியாக இந்த மாவட்டத்தின் முஸ்லிம்கள் வாக்காளர் தொகையில் ஆகப்பெரிய செறிவை கொண்ட கிண்ணியாவிலே படிப்படியாக கட்சி வீழ்ச்சியடைந்து அந்த வீழ்ச்சிக்கு காரணமானவர்கள் இந்த கட்சியை அடையாளமாக பாவித்து இந்த கட்சியை ஏணியாக பாவித்து தங்களுடைய அரசியல் அடையாளத்தை பெற்றுக் கொண்டவர்கள் அடிக்கடி கட்சி மாறிக்கொண்டிருக்கிறார்கள். ஐக்கிய தேசிய கட்சிக்கு போவார்கள், பிறகு அகில இலங்கை மக்கள் காங்கிரசுக்கு போவார்கள், அடுத்தபடியாக வேற எங்கு போவார்களோ எனக்கு தெரியாது. இருந்தாலும் இப்படியானவர்கள் ஒரு சிலர் இந்த கட்சிக்கு எதிராக எடுத்த நடவடிக்கைகளால் எங்களுடைய அந்த செல்வாக்கு கட்சியுடைய செல்வாக்கு பாரிய படிப்படியாக மாறி மாறி பல தேர்தல்களிலே நாங்கள் கிண்ணியாவிலே கட்சி பலவீனப்பட்டு விட்டது என்ற ஒரு நிலவரம் இருந்தது. கட்சி பலமாக கட்சியின் தளமாக இருந்தது இந்த மூதூர். மூதூரை அடிப்படையாக வைத்துத்தான் கட்சியுடைய ஆசனங்கள் கடந்த பல தேர்தல்களிலே வென்றெடுக்கப்பட்டிருக்கிறது. சகோதரர் எம் எஸ் தௌஃபீக்கும் வென்றதாக இருந்தால் கடந்த காலங்களிலே அவருக்கு இங்கிருந்தும் போட்ட வாக்குகளும் திருகோணமலை ஆசனத்தில் அந்த தொகுதியில் கட்சியின் தளங்களாக இருக்கின்ற குச்சவெளி பிரதேச சபை, அதே நேரம் திருகோணமலை நகரசபை பிரதேசங்களிலும் ஏனைய பிரதேசங்களிலும் இருந்து கட்சி வாக்காளர்கள் கந்தளாய், முள்ளிப்புத்தானை, தம்பளமாமம்,
சோனாவாடி எல்லா இடங்களிலும் இருந்து கட்சியின் வாக்காளர்கள் பெருமளவிலே எங்களுக்கு தந்த ஆதரவு தான் அவருடைய வெற்றிக்கு காரணமாக அமைந்தது. ஆனால் இந்த கட்சியின் ஒரு அரசியல் அந்தஸ்தை கடந்த பல வருஷங்களாக நான் தலைமைத்துவத்தை ஏற்ற காலத்தில் இருந்து அவர் பாராளுமன்ற ஆசனத்தை இந்த கட்சியின் அணியில இருக்கிற ஏனைய பாராளுமன்ற உறுப்பினர்கள் ஒப்பிட்டு பார்க்கையில் மிக சிறந்த வகையில் ஆட்சியில் இருந்தாலும் எதிர்கட்சியில் இருந்தாலும் அபிவிருத்தி பணிகளையும் மக்களுடைய தேவைகளையும் நிறைவேற்றுவதிலே ஒரு முதல் தரமான பாராளுமன்ற உறுப்பினராக சகோதரர் எம் எஸ் தௌஃபிக் அவர்கள் இருந்திருக்கிறார். ஆனால் அவருக்கு கிண்ணியாவிலே ஒரு பலவீனம் இருந்து கொண்டே இருந்தது, எல்லோருக்கும் தெரிந்த விஷயம். இருந்தாலும் சென்ற உள்ளூராட்சி சபை தேர்தலிலே அந்த விவகாரத்தை தலைகீழாக மாற்றி கிண்ணியாவின் நகரசபை பிரதேச சபை ரெண்டிலும் ஆகக்கூடிய வட்டாரங்களை வென்ற ஒரு கட்சியாக அந்த ரெண்டு இடங்களிலும் ஆட்சியை கைப்பற்றுகின்ற நிலைக்கு நாங்கள் வந்தாலும் துரதிருஷ்டவசமாக நாங்கள் நகரசபையின் அதிகாரத்தை ஐக்கிய தேசிய கட்சியின் பிடிவாதத்தின் காரணமாக வெறும் எந்த தொகுதியையும் வெல்லாத ஒரு ஐக்கிய தேசிய கட்சிக்கு ஒரு சும்மா ஒரு இனாமாக ஒரு விஷயமாக கொடுத்தோம். அதிலே அதிருப்தி விட்டு அங்கே ஒருவர் அண்மையிலே கட்சி மாறி போயிருக்கிறார். தோப்பூரிலே இன்னும் ஒருவர் கட்சி மாறி போயிருக்கிறார். புல்மோட்டையிலே ஒரு மாகாண சபை உறுப்பினர் கட்சி மாறி போயிருக்கிறார். இவர்கள் எல்லாம் சன்மானத்துக்கு கட்சி மாறி போகின்ற இந்த கேடுகட்ட விஷயம் நடந்தாலும் முஸ்லிம் காங்கிரசின் வாக்கு வங்கி அசைக்க முடியாது என்பது எல்லா இடங்களிலும் மிக தெளிவாக நிரூபிக்கப்பட்டிருக்கிறது. இது எதிலுமே யாருமே இதை அழைத்துக் கொள்ளவில்லை. நான் மிகவும் வேதனைப்பட்டேன். அண்மையிலே இங்கும் இறுதியாக இருந்த முன்னாள் தவிசாளரும் இந்த திருப்ப அவர் கட்சி மாறிய ஒரு விஷயம் நடந்திருக்கிறது. நீண்ட காலமாக இந்த கட்சியோடு இருந்துவிட்டு ஒரு தவிசாளர் பதவியை அலங்கரித்து விட்டு அவருக்கு நாங்கள் கொஞ்சம் பொறுமையாக இருக்க சொன்னோம். பொறுமை எழுந்து போயிருக்கிறார். அவருடைய அரசியல் முகவரிக்கு இந்த கட்சியை விட்டு இந்த மாவட்டத்திலே யாரும் வெளியிலே போய் எந்த அடிப்படையிலும் அவருடைய அரசியலை வளர்த்துக் கொண்டதாக வரலாறு இருக்க முடியாது. என்னை பொறுத்த மட்டில் அண்மை காலமாக இந்த இயக்கத்தை பலப்படுத்துகின்ற முயற்சியில் பரவலாக எல்லோரும் கட்சியுடைய ஆதரவு தளம் மிக சிறப்பாக ஒவ்வொரு இடத்திலும் வளர்க்கப்பட்டிருக்கிறது. கட்சியுடைய எல்லா மத்திய குழுக்களும் மிக சிறப்பாக இயங்கிக் கொண்டிருக்கின்றன. இந்த பின்னணியிலே பல இடங்களில் தங்களுக்கான அரசியல் அதிகாரம் தரப்பட வேண்டும் என்ற எதிர்பார்ப்பு இருந்து கொண்டிருக்கிறது. தோப்பூரிலே அந்த எதிர்பார்ப்பு இருந்த காரணத்தினால் சென்ற முறை சம்பந்தமான ஒரு சிறு சலசலப்பு ஏற்பட்டது. ஆனால் அதை அடிப்படையாக வைத்து இந்த கட்சி தன்னுடைய அதிகாரமிக்க பதவிகளை கொடுக்கின்ற போது ஒவ்வொரு தளத்திலும் இருக்கின்ற கள நிலவரத்தை கருத்திலே கொண்டு கட்சி உறுப்பினரிடத்திலே இருக்கின்ற அரசியல் போட்டித்தன்மைக்கு நாங்கள் ஏதோ ஒரு வகையில் கட்டங்கட்டமாகத்தான் எங்களால் அதற்கான நிவாரணங்களை பெற்றுக் கொடுக்க முடியும். ஆனால் பொறுமை இல்லாமல் ஒரு சிலர் அடிக்கடி கட்சி மாறுகிற இந்த விவகாரம் இந்த பெரிய இயக்கத்துக்கு இதெல்லாம் ஒரு சில்லறை விஷயம். இவற்றினால் எங்களுக்கு எதுவும் நடந்துவிடப் போவதில்லை. இந்த இயக்கத்தை பலவீனப்படுத்துவதற்கு இவர்கள் எல்லோரும் எங்கிருந்தார்கள், எப்படி அரசியல் அடையாளம் பெற்றார்கள், எந்த அடிப்படையில் அவருக்கு அந்தஸ்து வந்தது என்பதை பற்றி தெரியாமல் சொந்த சுயநல நோக்கங்களுக்காக சோரம் போயிருக்கிறார்கள் என்பதை நினைத்து மிகவும் நாங்கள் வருத்தப்படுகிறோம். எனவே அதனால் இன்று ஐக்கிய தேசிய கட்சியின் நீண்டகால உறுப்பினராக உள்ளூராட்சி சபை உறுப்பினராக இருந்த சகோதரர் நண்பர் ராஜேஷ் அவர்கள் எங்களோடு இணைந்திருக்கிறார்கள். தாராளமாக என்றால் எங்கோ ஒரு இடத்திலே யாராவது கலண்டு போகின்ற போது அதைவிடவும் சிறப்பாக இன்னும் எத்தனையோ பேர் கட்சியோடு வந்து இணைந்து கொள்கிறார்கள். இந்த இயக்கம் ஒருபொழுதும் பலவீனப்பட்டுவிட மாட்டாங்க. மறைந்த தலைவருடைய காலத்தில் இருந்து ஏராளமான பேர் விலகி போனாலும் சிறிது காலம் தள்ளி நின்றாலும்
இந்த இயக்கத்தை பலப்படுத்துவதற்கு வந்து சேர்ந்து கொள்ளுகிற அந்த நிலவரம் கட்டாயம் ஏற்படுகிறது. சகோதரர் உதுமாரபி அவர்கள் இருக்கிறார்கள், இந்த கட்சியுடைய பெரிய தூணாக இருந்தவர், அட்டாளச்சேனை பிரதேசத்தின் அமைப்பாளராக இருந்தவர். ஆனால் அமைச்சர் அத்தாவுல்லாவுடைய ஆசை வார்த்தைக்கு எழுபட்டு போய் கொஞ்சம் காலம் எங்களை விட்டு தூர இருந்தாலும் திரும்பும் தன்னுடைய பிறந்த வீட்டுக்கு வந்து இந்த கட்சியின் ஒரு அச்சாணியாக இன்று அம்பாறை மாவட்டத்தை வென்றெடுப்பதிலே மிக முக்கியமான ஒரு பங்களிப்பை அவர் இன்று செய்து கொண்டிருக்கிறார். எனவே இந்த கட்சியில் ஒரு சிலர் ஆங்காங்கே தங்களுடைய சொந்த சுயநல நோக்கங்களுக்கு பிரிந்து போனாலும் இந்த இயக்கத்தின் பலத்தை அவர்கள் சிதைத்துவிட முடியாது என்பதற்கு பலமான போராளிகள் இருக்கிற ஒரு இயக்கம், அது எந்த விதத்திலும் பாதிக்கப்பட்டு விட மாட்டாது என்பதற்கு இந்த தேர்தல் நிச்சயமாக சான்று பகரும் என்பதை நாங்கள் பார்க்கலாம். இதிலே முக்கியமாக இந்த திருகோணமலை மாவட்டம் ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரசுடைய இரண்டு உறுப்பினர்களும் வெற்றி பெற்றார்கள் என்று வந்தால் அது நிச்சயமாக எங்களுக்கு ஒரு பெரிய அரசியல் ரீதியிலே பாரிய வெற்றியாக பார்க்கப்படுவது மாத்திரமல்ல, ஐக்கிய மக்கள் சக்தியில் அவர்கள் வெல்லக்கூடிய மாவட்டங்களில் இருக்கின்ற மாவட்டங்களில் இந்த இரண்டு மாவட்டங்கள் தான் நிச்சயமாக ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் என்கின்ற பேரியக்கத்தின் ஆதரவினால் போன சாசனத்தை வென்ற அந்த விஷயம் இந்த கட்சிக்கு இன்றிருக்கின்ற ஆட்சியாளர்களின் அக்கிரம போக்கையும் அவர்களுடைய ஆணவ போக்கையும் கட்டுப்படுத்துவதற்கான பிரதானமான ஒரு கவசமாக இருக்கும் என்பதை நாங்கள் எல்லோரும் மனதிலே கொள்ள வேண்டும். எங்களுடைய ஆசிரியர் நவாஸ் அவர்களை பற்றி நான் பேச வேண்டும். இந்த கட்சியின் ஆரம்பகால உறுப்பினராக இருந்து இன்று அவருக்கு ஈட்டிலே நாங்கள் ஒரு வேட்பாளர் நிறுத்த வேண்டும் என்ற ஒரு நிலவரம் வந்தபோது கடைசியிலே அவரை தெரிவு செய்தது அவருக்கு என்னை பொறுத்த மட்டிலே யார் யாருடைய அந்தஸ்தை உயர்த்தி வைக்க வேண்டும் என்று அல்லாஹ் நாடுகிறானோ அது நிச்சயமாக நடக்கும். மூதூரில் ஒரு உறுப்பினரை பெற்றுக் கொள்வதற்கான வாய்ப்பு இந்த முறை என்னை பொறுத்த மட்டிலே நான் போகின்ற இடங்களில் எல்லாம் முஸ்லிம் காங்கிரசுடைய இந்த ரெண்டு உறுப்பினர்களுக்கும் ஒரு சேர தங்களுடைய விருப்பு வாக்குகளை கொடுக்கின்ற அந்த முடிவோடு மக்களில் ஒரு இருக்கிறார்கள். அதை அவர்கள் கனகச்சிதமாக செய்தால், அடுத்த விருப்பு வாக்கை பற்றிய விஷயத்தில் அவதானமாக இருந்தால் நிச்சயமாக ரெண்டு ஆசனங்களும் கட்டாயமாக எங்களுக்கு வந்து சேரும். சகோதரர் நவாஸ் அவர்கள் ஒரு திறமையான ஒரு பாராளுமன்ற உறுப்பினராக இந்த மண்ணிலே இருந்து முடிசூடப்படுகின்ற அந்த விவகாரம் ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரசின் தலைமை பெற்ற இன்னும் ஒரு பேராக ஒரு ஒரு கண்ணியமாக கௌரவமாக மாற்றப்படுகிற நிலவரம் எனக்கு இந்த பிரதேசத்திலே ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் என்ற இயக்கம் ஒருபொழுதுமே இந்த சவால் வந்தாலும் அது பலவீனப்படவில்லை. எனவே அங்குமிங்குமாக ஒரு சிலர் மாறிப்போகிறார் என்பதற்காக அவர்கள்தான் அடையாளத்தை இழந்து விடுகிறார்கள் என்பதை நினைத்துத்தான் நான் கவலைப்படுகிறேன். என்றால் அவர்கள் எங்கிருந்து அடையாளத்தை பெற்றார்கள் என்பதை மறந்துவிட்டு அந்த விவகாரத்தை செய்கின்ற போது இந்த கட்சிக்கு மிக முக்கியமான ஒரு கட்டத்தில் இப்படியான ஒரு துரோகத்தனத்தை வெறும் அர்த்தமற்ற ஆசை வார்த்தைகளுக்கு இந்த அகில இலங்கை மக்கள் காங்கிரசுக்கு ஒரு புதுவிதமான வியாதி பிடித்திருக்கிறது. ஆக்களை விலக்கி வாங்குற இப்படி சோரம் போகிற கூட்டங்களுக்கு இவங்களை வச்சு என்ன பாப்பமே நாங்க அம்பாறையில் செய்கிறார்கள். நிச்சயமாக சென்ற முறையும் தோத்தார்கள், இந்த முறையும் நிச்சயமாக தோற்கப் போகிறார்கள். இங்கு சேர்ந்து கேட்கிறார்கள், சேர்ந்து கேட்கிற இடத்திலே நிச்சயமாக இங்கும் அந்த கட்சிக்கு அவர்கள் செய்த இந்த துரோகத்தனங்களாலே தோல்வி வரும். மக்களுடைய அதிருப்தி என்ன, அவர்களுடைய பலவீனத்தின் வெளிப்பாடு மற்ற கட்சி தான் ஆக்களை வாங்குறது. ஒரு தேர்தலுக்கு வந்தது புற என்னதுக்கு அப்ப ஆக்களை வாங்குறீங்க? நாங்க காசு கொடுத்து வாங்குற கூட்டம் இல்லை. இந்த கட்சி
ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் என்பது பணத்துக்கு சூரம் போகிற கட்சியாக ஒருபொழுதும் இருந்தது கிடையாது. தெளிவாக இந்த கட்சியுடைய பாராளுமன்ற உறுப்பினர் ஒரு பலமான விவகாரத்தை இந்த மண்ணிலே செய்திருக்கிறார். எத்தனையோ அபிவிருத்திகளை செய்து இந்த மண்ணுக்கு அவர் அழகு சேர்த்திருக்கிறார். இன்று எங்களுடைய தக்வா நகர் வட்டம், ஹபீப் நகர் போன்ற பிரதேசங்களிலே கோடிக்கணக்கான ரூபாய்களை கொண்டு வந்து கடல் அரிப்பை தடுப்பதற்காக ஒரு அணையை கட்டியிருக்க, இல்லை என்றால் ஏராளமான நிலங்கள் கடலுக்கு பறிபோயிருக்கும். அதை செய்வதற்கு நான் நினைக்கிறேன் கிட்டத்தட்ட 50 மில்லியனுக்கு மேல் அவர் இந்த விவகாரத்திலே. அதற்கென்று கோஸ்ட் கன்சர்வேஷன் டிபார்ட்மெண்ட் ஆபீஷியல்ஸோடு அடிக்கடி பேசி சுயமுயற்சியில் அந்த விஷயத்தை செய்து சாதித்து செய்து கொண்டே இருக்க தொடர்ந்து வந்த விஷயத்திலே அவர் கவனம் செலுத்திக் கொண்டிருக்கிறார். என்னுடைய அமைச்சரில் இருந்து நான் நினைக்கிறேன் 150 மில்லியனுக்கு மேல கொண்டு வந்து சேர்த்திருப்பார். எந்த நேரமும் எனக்கு அழுத்தம் கொடுத்து இங்கிருக்கின்ற அபிவிருத்தி வேலைகளுக்காக தன்னுடைய இந்த பணத்தை கொண்டு வந்து சேர்க்கின்ற விவகாரத்திலே அவர் காட்டுகின்ற கரிசனை அதனூடாக படிப்படியாக இந்த பிரதேசத்திலே பல விஷயங்களை செய்வதற்கு அவர் காரணமாக இருந்திருக்கிறார். உங்களுடைய மத்திய கல்லூரிக்கு ஒரு ஹாஸ்டல் கட்டடம் நான் நினைக்கிறேன் 50 மில்லியனுக்கு மேல, ஒரு பாடசாலைக்கு ஹாஸ்டல் கட்டடம் மூன்று மாடி கட்டடம் கொண்டு வரேன்னா லேசிப்பட்ட வேலை இல்லை. ஆனால் கல்வி அமைச்சிலே கதைத்து சுயமாக அந்த விஷயத்திலே செயல்பட்டு அவர் செய்து முடித்திருக்கிற விஷயம் ஒரு சாமானியமான விஷயம் அல்ல. எத்தனையோ பெரிய பெரிய கல்லூரிகளுக்கு இல்லாத விஷயத்தை அவர் சாத்தியமாக்கி இருக்கிறார். அவர் கொண்டு வந்திருக்கிற தொழில்நுட்ப பல்கலைக்கழகம் அது கிண்ணியாவுக்கும் முதூருக்கும் இந்த முழு திருகோணமலை மாவட்டத்துக்கும் ஒரு பெரிய பாரிய சாதனை என்று நான் சொல்ல வேண்டும். ஆனா அதுலயும் ஊரான் விட்டு கோழி அவருக்கு கந்திரி உடுக்கிறவையிலே தான் அதுல எங்க நண்பர் பேரை சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அவருக்கு எங்கென்னாலும் இவனாலும் ஒத்தன் ஏதாலும் செய்ய போனா அதுல போய் மூக்க நுழைக்கிறேன். அது பழக்கப்பட்ட ஒரு அது பழக்க தோஷம் ஒன்றும் செய்யலாம். ஆனால் இவருடைய வேகத்தோடு அவருக்கு நின்று பிடிக்கலாம். எம் எஸ் தௌபீக் உடைய அரசியல் இயங்குகிற அரசியல் வேகமாக இயங்குகிறார். சும்மா மேடையில் முழங்கி கத்தினதெல்லாம் ஒன்றும் நடக்க போறல. ஆனால் நான் மிக திருப்ப திருப்ப சொல்கிறேன், ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரசின் பாராளுமன்ற உறுப்பினர்களில் என்னை பொறுத்த மட்டிலே அபிவிருத்தி செயல்பாட்டில் எல்லா அமைச்சர்களும் ஓடித்திருந்து அங்க புடுங்கி இங்க புடுங்கி அபிவிருத்தி நிதிகளை கொண்டு வந்து சேர்க்கிறதுக்கு யாருக்கும் நாங்கள் ஒரு சன்மானம் கொடுக்க வேண்டுமா இருந்தால் அது எம் எஸ் தௌஃபிக் என்ற பாராளுமன்ற உறுப்பினருக்கு தான் நான் கொடுத்தேன். எந்த மாவட்டத்துக்கும் அவர் சொல்லுவார், சார் இங்க இப்படி காசு இருக்கு அவன் காசா எடுக்கலாம் என்று எனக்கும் அவர் தான் போய் கண்டுபிடிச்சு வந்து சொல்லுவார். எனவே அப்படியான ஒரு திறமையான பாராளுமன்ற உறுப்பினர் இன்ஷா அல்லாஹ் அடுத்த முறை இந்த மாவட்டத்தின் போனஸ் ஆசனத்தை வந்து உங்களுடைய ஊருக்கும் ஒரு பாராளுமன்ற உறுப்பினரை பெற்று தந்து விட்டுத்தான் இந்த தேர்தலிலே நாங்கள் ஒரு பெருவெற்றியை காண்போம் என்று நான் மிக தெளிவாக சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். எனவே இன்ஷா அல்லாஹ் இந்த தேர்தலில் ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் இந்த மாவட்டத்தின் வெற்றியோடு நாங்கள் முழு நாட்டிலும் 10க்கு குறையாத ஆசனங்களோடு அடுத்த ஆட்சியிலே மிகப்பெரிய ஒரு சக்தியாக எங்களால் திகழ